தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஸ்மோக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்மோக்கை யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்மோக் பத்த வச்சதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள விட்டா பொங்குமா பொங்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா அப்படி அந்த ஸ்மோக்கை பத்த வைக்கும் போது என் கையில ஏதோ சுட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால நான் அந்த ஸ்மோக்கை கூட தூர தூக்கி கிடாச்சிட்டேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, அந்த ஸ்மோக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கையில போனை வச்சுக்கிட்டு வீடியோ பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்மோக்கை பத்த வைக்கும் போது நான் பண்ற தப்பே நீங்களும் பண்ணிடாதீங்க. பத்த வச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா உங்க கையில பிடிக்காதீங்க, சைடு வச்சு பிடிச்சா மட்டும்தான் உங்க கையில எதுவும் படாது. ஸ்ட்ரைட்டா திரும்பவும் பண்ணதுனால கையில சுட்டுச்சு.